மஸ்கிட்டோ லார்வா நம்ம மீன்களுக்கு ஃபீட் பண்ணால் அந்த மீன்கள் சாப்பிடுமா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மஸ்கிட்டோ லார்வா வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். நம்ம மீன்களுக்கு வந்து மஸ்கிட்டோ லார்வா வந்து ஃபீட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த பாத்திரத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், மஸ்கிட்டோ லார்வா வந்து நல்லா கல்ச்சர் ஆகிருக்கு. இது எப்படி நான் கல்ச்சர் பண்ணேன்னா, ஒன்றும் இல்லை, மழை பெய்யும்போது நீங்கள் ஒரு பாத்திரத்தை நீங்கள் இப்படி வச்சா போதும், மழை தண்ணியில் தான் இந்த மஸ்கிட்டோ லார்வா வந்து நல்லா கல்ச்சர் ஆகும். மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாளில் இந்த மழை தண்ணியில் வந்துட்டு மஸ்கிட்டோ லார்வா வந்து நல்லா கல்ச்சர் ஆயிரும். இப்போ இந்த வீட்டோட அந்த மேல் பகுதியில் ஒரு பைப்பு இருக்கிறத நீங்கள் நல்லா கவனித்தா உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து இந்த மழை தண்ணி வந்துட்டு நேராக இந்த பாத்திரத்தில் விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மழை தண்ணி தான் கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு நாளில் அந்த மழை தண்ணியில் இந்த மஸ்கிட்டோ லார்வா வந்து கல்ச்சர் ஆகும். இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த கொசு தான். அந்த கொசு வந்துட்டு இந்த மழை தண்ணியில் தான் முட்டை போடும். அந்த முட்டையிலேருந்து தான் அந்த புழுக்கள்லாம் வரும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கல்ச்சர் வந்து நடக்கும். இது வந்துட்டு நம்ம எல்லா மீன்களுக்குமே நம்ம கொடுக்கலாம். அடல்ட் மீன் எல்லா கப்பிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். கப்பிகள் வந்துட்டு நல்லா வேகமாக வளரும். ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மீன்கள் வந்துட்டு நல்லா சாப்பிட்றது, நல்லா வேகமாக வளருது, அதை நான் கேரண்டியாக நான் சொல்லுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கல்ச்சர் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சிக்கிறலாம், ஒரு வலையை எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம மஸ்கிட்டோ லார்வா வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸை வந்துட்டு அந்த மரத்துக்கு கீழே வச்சிடலாம். ஏன்னா கண்ணாடி கிளாஸில் கால் தட்டு உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதனால் இதை ஒரு ஓரமாக ஒரு மரத்துக்கு கீழே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம லைவ் ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம். மஸ்கிட்டோ லார்வா வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு நான் இதை பிடிச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு ஃப்ரீ லைவ் ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் விட்டுறாதீங்க, உங்கள் மீன்களுக்கு கொடுங்க, பிடிச்சி கொடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் உள்ள எல்லா புழுக்களையும் கம்ப்ளீட்டாக நான் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த கிளாஸில் போட்டுடலாம். நிறைய நல்ல கல்ச்சராக இருக்குது. இதை நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் விட்டிங்கன்னா வத ஆயிரும். ஆனால் அது ரொம்ப டேஞ்சரு. அப்புறம் நம்ம தூங்கவும் முடியாது, கொசுலாம் கடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு கமெண்ட்டை படிக்கலாம். இப்போ ஒரு ப்ரோ வந்து கேட்குறாங்க, டெட்ராபிஸோட ப்ரீடிங் வீடியோ அப்புறமா அதோட மெயில் ஃபீமேலு எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ப்ரீடிங் வீடியோ நான் வேகமாகவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் டீட்டெயிலாக நான் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், வேகமாகவே நான் போடுறேன். அப்புறமா வேற ஒருத்தவங்க கேட்குறாங்க, காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க, அப்புறம் அவங்களுக்கு கல்ச்சர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கல்ச்சர் கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு அதுக்கு நேரம் கிடைக்காது. கொரியர் அனுப்புறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காது. இங்கே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க, அதான் நான் சொல்லுவேன் நான். அப்புறமா மீன் சேல் இருக்கான்னு கேட்குறாங்க. மீன் வந்துட்டு நான் வந்துட்டு மீன் நல்ல வளர்ந்துருச்சுன்னா பக்கத்தில், அதாவது என் வீட்டு பக்கத்தில் உள்ள அக்வரியம் ஷாப்பில் நான் கொடுத்துருவேன் நான். ஏன்னா நான் இப்போ கொரியர் அனுப்புறதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா வேலைக்கு நான் போயிடுறேன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா அப்பையும் இந்த கொரியர் அங்கெல்லாம் இருக்குமான்னு தெரியலை, ஞாயிற்றுக்கிழமைனால இருக்குமான்னு தெரியலை. ஆனால் கொரியர் வந்துட்டு இப்போ நான் அனுப்புகிற கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வேகமாகவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கம்ப்ளீட்டாக மஸ்கிட்டோ லார்வா வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதே நம்ம பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறமா நம்ம மீன்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். சாப்பிடுதா இல்லையா நம்ம நீங்களே பாருங்கள். சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக லைவ் ஃபுட்டெல்லாம் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் விட்டுறாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம மீன்களுக்கெல்லாம் நீங்கள் பிடிச்சி கொடுங்க. மீன்களை வந்துட்டு நல்லா வேகமாகவே நல்லா வளரும். எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக
பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நாளைக்கு கிடைச்ச ஃப்ரீயான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் இது. நீங்கள் அதே மழை தண்ணியில் நீங்கள் நாளைக்கு பார்த்தாலும் உங்களுக்கு இதே அளவுக்கு லைஃப் ஃபுட்டு கிடைக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ மீன்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். அது எப்படி சாப்பிட்றதுன்னு பாருங்கள், எவ்வளவு ஸ்பீடாக சாப்பிட்றதுன்னு பாருங்கள். இதை அப்படியே மீன்களுக்கு கொடுத்துடலாம். பெல்லட் ஃபுட்டு பெஸ்ட்டா இல்லை இந்த மாதிரிக்கு லைஃப் ஃபுட்டு பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிக்கு லைஃப் ஃபுட்டு தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் பெல்லட் ஃபுட்டு போட்டிங்கன்னா அந்த பெல்லட் ஃபுட்டு வந்து ஒரே இடத்துல தான் மிதக்கும், அதை அந்த மீன்கள் சாப்பிடும், அந்த மீன்களும் அந்த ஒரே இடத்துல தான் இருக்கும். இதே நீங்கள் இந்த மாதிரிக்கு நீங்கள் லைஃப் ஃபுட்டு கொடுத்து பாருங்களேன், அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். அந்த லைஃப் ஃபுட்டை வந்துட்டு அந்த மீன்கள் வந்து விரட்டி பிடிக்கும், மீன்கள் வந்துட்டு நல்ல ஆக்டிடியூட்டாக இருக்கும். அப்போ மீனுடைய க்ரோத்தும் நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடும்போது தான் அந்த மீனோட அந்த வளர்ச்சி வந்துட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த பெல்லட் ஃபுட் நீங்கள் போடுறதுனால ஒரே இடத்துல தான் அந்த மீன் இருக்கிறனால, அதை சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல இருக்கிறனால அந்த மீனுடைய வளர்ச்சி வந்துட்டு சின்னதாகவே இருக்கும். அது அந்த அளவுக்கு இந்த பெருசெல்லாம் வளராது. அதனாலே தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி லைஃப் ஃபுட்டு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். மீன்களுடைய வளர்ச்சிக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஃபுட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி மஸ்டர்ட் லார்வாவில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து சுத்தமாகவே இருக்காது. ஆனால் மீன்கள் நல்லா சாப்பிடுது, மீன்கள் வந்துட்டு நல்லா வேகமாக வளருது, மீன்கள் வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் வளர்க்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் என்னடா இவன் பெல்லட் ஃபுட்டு பெஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? பெல்லட் ஃபுட்டு வந்துட்டு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். பெல்லட் ஃபுட்டு வந்துட்டு மீன்லாம் சாப்பிடும், நல்லா க்ரோத்தாலாம் ஆகும், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் டெய்லி பெல்லட் ஃபுட்டாகவே நீங்கள் கொடுக்கும்போது அதே ஒரே மாதிரியான உணவை அந்த மீன்கள் வந்துட்டு சாப்பிட்டு அந்த உணவே அது வெறுக்க ஆரம்பிச்சிடும். சில சமயத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், அந்த உணவை வந்துட்டு சாப்பிடும், அப்புறமா துப்பிடும். இதனால தான் மீன்கள் வந்துட்டு சாகுது, சில மீன்கள் வந்துட்டு க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதான். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒரு லைஃப் ஃபுட்டை நீங்கள் கொடுத்து பாருங்கள். பெல்லட் ஃபுட்டு சாப்பிடாத மீன்கள் கூட பெல்லட் ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் இடையில இந்த மாதிரிக்கு நீங்கள் லைஃப் ஃபுட்டு கொடுக்குறனால. அதை தான் நான் சொல்ல வர்றது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, பாய்.